ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்த கட்டளை, நற்செய்தியை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்று. அதை தன் தலைமையில் ஏற்றுக்கொண்டு உலகில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் தனது செயல்பாடுகளை, நற்செய்தி பரப்புதலை செயல்படுத்தி கொண்டிருக்கும் அருமையான மரியாதைக்குரிய அன்புமிக்க அண்ணன் ரமேஷ் அவர்களை நாம் சந்திக்கிறோம். அண்ணன் வணக்கம். அவருக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்பட்டது எப்படின்னா, அவர் சரவண ஸ்டோரில் உட்காந்து காஃபி சாப்பிடும்போது மடிசார் கட்டிட்டு ஒரு மாமி வந்து காலில் விழுந்திருக்காங்க. இவர் ஷாக்கை என்ன அப்படின்னா, சத்திய தேடி படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அது அவருக்கு உடனே ஃபோன் அடிக்கிறார், காஃபி சாப்பிட வந்தோம் சார், நிறைய படம் நடிச்சிருக்கேன், கமல்ஹாசனாலும் நிறைய படம் தயாரிச்சாலும் இதான் முதல் முறையாக பப்ளிக் பிளேஸில் ஒருத்தரையா காலில் எழுதுகிறாங்க, இந்த படத்தில் தான் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு படம். அதில் அவருக்கு வந்து நிறைய இடத்துல அவரை பேசுந்து அதெல்லாம். நம்ம ஆளுங்க என்னென்னா, அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர் பேரை மாற்றி எல்லாம் பண்ணிட்டாங்க, அவருக்கே தெரியாமல். கிறிஸ்தவர்கள் உங்கள் படங்களுக்கு கொடுக்குற ஆதரவு இல்லை வரவேற்பு என்னன்னு கேட்டேன். அதான் அதில் வந்து இதை மாதிரியான எதிர்ப்பு, நடிகர்களை வைக்கிறதுக்கு எதிர்ப்பு, அப்புறம் காதல் பாட்டு வருது அப்படின்னு ஒருத்தர், மாற்றம்னு ஒரு படம், அது வந்து சிங்கப்பூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாஸ்டர் அவர் லயன் சுபையான்னு சொல்லுவாங்க, அவருடைய சாட்சியை வந்து நான் தான் படமாக எடுத்தேன். அதை ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா, நம்ம மோகன் சிலாசர் சண்டை, அவங்க தான் சொன்னாங்க அவருடைய கதையை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த படத்தில் அவர்கிட்ட நான் கூட அவர் வீட்லேயே 4 நாள் தங்கி அவர் கூட பேசி அவர் சொன்னதெல்லாம் கேட்டு அப்புறம் நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி திரும்ப அவருக்கு அந்த கதையை சொல்லி இவ்வளோ தூரம் நடந்தது. அவர் தன்னுடைய மனைவியை முதல் முதல் சந்தித்தது தியேட்டரில் தான் சந்தித்தார். அதுக்காக மலேசியாவில் பழைய தியேட்டராக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப, இந்த நம்ம இங்கெல்லாம் இருக்குமே ஓல்டு தியேட்டரு, அந்த மாதிரி ஒரு தியேட்டரை அதை கண்டுபிடிச்சி அங்கே போயெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட்டிங் பண்ணால் இவங்க சினிமா தியேட்டரை காட்டினார், சினிமா பாட்டை காட்டினார். அதை அவர் ஒத்துக்கிட்டார், அவர் ஒத்துக்கிட்டார் அவருடைய சாட்சி. இப்போ நான் வந்து சாட்சி சொல்லும் போது நான் ஒருத்தனை அடித்தேன்னா நான் அடித்ததை காட்டி தானே ஆகணும். அதை விகாரமாகவோ அல்லது கவர்ச்சியாவோ இல்லை மற்றவங்களுக்கு வன்முறையை தூண்டுற அளவுக்கு எடுத்தேன்னா தப்பு, நான் அப்படி பண்ணல. அவங்க ரெண்டு பேரும் தியேட்டரில் மீட் பண்ணாங்க, அது சொன்னது உண்மை சம்பவம். அவங்க யாரோ ஒருத்தர் டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குது வேணுமான்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அப்படி தான் அவங்க நட்பு வந்து அந்த அம்மாவை அவர் கல்யாணம் பண்ணார். அதுக்கு எனக்கு என்ன, நிறைய பேர் வந்து பாட்டு வந்தது இல்லை, லவ் சாங் வந்தது அப்படின்னு. என் மகனையில் அவர் வந்து அது மாதிரி ஒரு பெண்ணை சந்தித்தார் அப்படின்றது தான் ரூபனுடைய சாட்சி. அதுலேயும் அப்படி தான் வந்து இதில் கொடுமை என்னென்னா, நாங்கள் பப்ளிக்கில் ஸ்க்ரீன் பண்ணுவோம்யா, அந்த பாட்டு வரும்போது லென்ஸில் நான் மூடிட்டு நான் பேசுவேன், ஒரு பாஸ்டர் பெருமையாக தான் சொல்கிறார். எல்லாம் சொன்னேன் மொத்த படத்தையும் மூடிடுங்கயா, அதுக்கு எதுக்கு அது பாருங்கள் எவ்வளோ நம்ம வளராமல் இருக்கோம். இவங்கெல்லாம் எப்படின்னாக்கா, உன்னத பாட்டு வந்து ஸ்டேப்ளர் போட்டு பைபிள் படிக்கிறது இல்லை, பைபிள் படிப்பாங்க, அந்த அந்த போஸ்டர் வந்து ஸ்டேப்ளர் அடிச்சிருவாங்க, அதுவும் அதுக்குள்ளே தானே வாழ்க்கைக்குள்ளே இருக்கும், வாழ்க்கையிலும் இருக்குது பைபிள்லையும் இருக்குது. நீ வந்து பரிசாவியானவர் எழுதின பைபிள்னு சொல்கிற, பரிசாவியானவர் அலோவ் பண்ணி தானே அதில் உன்னத பாட்டே இருக்குது, உன்னத பாட்டை படிக்க முடியுமா? அதை படிக்காமல் வாலிப வயசில் கடந்தவன் இருக்கானா? ஏன் வந்து பொய்யா மாய்மலமாக ஏன் வாழறீங்கன்றேன், தப்பு அது, பிள்ளைகிட்ட நார்மலாக பேசுங்க. இப்போ கிறித்தவ ஊடகம், ஊடகங்கள் அது எப்படி இருக்குது, அதனுடைய நிலை என்ன இப்போ? அதான் இந்த இதுலேயே பாருங்களேன், இப்போ வந்து நேசம் படம் பார்த்துட்டு ஒருத்தர் வந்து சிஎல்எஸில் வந்து இஎல்எஸில் பர்ஷோக இஎல்எஸில் ஒரு பாஸ்டர் வந்து சதம் போட்டாங்க, இவன் படம்லாம் எதுக்கு இங்கே கொண்டாந்து வச்சுருக்கீங்க? அவர் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பாஸ்டர் வந்து உங்களை சத்தம் போட்டு உங்களை படத்தை பற்றிலாம் பேசாமல் திட்டிட்டு போகிறார். நான் சொன்னால் அவர்கிட்ட அட்ரஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புங்க, இங்கே வந்து திட்டட்டோம், அப்போ நானும் அவருக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க தான் நமக்கு எதிராக கிளம்பி வராங்க. ஊடகம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? ஊடகம் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மினிஸ்டருங்கள்லாம் வந்து இல்லை அரசியல்வாதிகள்லாம் வந்து பிள்ளைங்க சந்திச்சுக்கும் போது ஹோட்டலில், உங்கள் அப்பாவுக்கு சேனல் இருக்கா அப்படின்னு கேட்பேன், எங்கள் அப்பா கூட சேனல் இருக்கு. இப்போ யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இப்போ பாஸ்டருக்கு பிள்ளைங்கள்லாம் வந்து எங்கள் சர்ச்சில் சேனல் இருக்கு, எங்கள் அப்பாவுக்கு சேனல் இருக்கு, எல்லாம் இருக்கு, என்ன பண்ணுறீங்க சேனலில்?
குடும்பமாக ஊட்டிக்கு போய் போட்டில் பாட்டு பாடின்னு போகிறீங்க வரீங்க, அதுதானே காட்டுறீங்க, அதுதான் மீடியாவா? அது கொடுமை என்னென்னா, இவங்க போகிறது வந்து போட்டில் பறவையும் இதுவுமா இருக்குவாங்க, அந்த போட்டில் ஜாலியாக போயிட்டுருப்பாங்க, அந்த நடுவில் மியூசிக்கில் அவர் அடிப்பட்டு ரத்தத்தில் அப்படியே விழுது, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்லேருந்து எடுத்து போடுவானுங்க. ஜீசஸ் வந்து ரத்த சித்தி செல்வே தூக்கிட்டு போகிறது நடுவில் வரும். அடுத்தவங்களோட எடுக்கக்கூடாதுன்ற உணர்வு கூட இல்லை. அது அடுத்த கதை, அது பைரசி, அது வந்து களவு செய்யாது இருப்பாங்கிற கட்டளையை மறந்தவங்க செய்கிறது. இன்னொன்று பொருந்துதா என்னன்னா, அது நான் வந்து கொடைக்கானல் போட்டிங்கில் போயிட்டுருக்கேன், நடுவில் அவர் அடிக்கிறாங்க சாட்டையில், இதுக்கும் அதுக்கும் பொருந்து தான். இதுதான் இன்றைக்கி மீடியா நிலைமை. பாட்டுக்கு முக்கியத்துவம் எனக்கு கேட்டால் வந்து, பாட்டு கச்சேரிகள் நடக்குது பாருங்கள், இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்ன்ற பேரில் அவங்க போடுற அந்த ஸ்டேஜில் நான் ஒரு படம் பண்ணுவேன். 20 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஸ்டேஜ் போட்டெல்லாம் நடக்குது, வெறும் பாட்டுக்கு. அந்த பாட்டை யார் வந்து கேட்க போகிறாங்க? கிறிஸ்தவங்க தான் கேட்க போகிறாங்க. இந்த இன்னைக்கு கிறிஸ்தவ ஊடகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், கிறிஸ்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக பாடல்களை பாடிக்கொண்டு கிறிஸ்தவர்கள் புதுசாக கிறிஸ்தவர்களாக அந்த பாட்டு யாரும் எழுதுறதே இல்லை. எந்த பாஸ்டரும் வந்து நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து எழுதுறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வசதியான வார்த்தைலாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் தான் இருக்கும். நீ வற்றாத நீரூற்றி போல் இருப்ப, இப்படி இருப்ப, அப்படி இருப்பேன்னா இவங்களுக்கும் கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதான் நான் சொல்லுவேன், இந்த 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் கொடுக்குறாங்களே சர்ச்சில், ஒரு வசனமாவது நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து எழுதுகிறாங்களே பாருங்கள், எழுதவே மாட்டாங்க. எல்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் இருக்கும், வாக்கு தத்துவம் எல்லாம் பழைய ஏற்பாடு. நீங்கள் அதுலேயே இப்படி போட்டு பாருங்களேன், நீ எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு ஒன்று வந்ததுன்னா அடுத்த முறை அவன் அந்த சர்ச்சுக்கே வரமாட்டான். 1ஆம் தேதி நியூ இயர் சர்வீஸே அட்டன் பண்ண மாட்டான். அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வா, வாக்கு தத்துவம் தானே அது, அதையும் எழுத மாட்டேங்கிறீங்க. இதை கேட்டால் ரமேஷ் வந்து இப்படி பேசுவான். இப்படி கிறித்தவத்தில் என்னென்ன மூட பழக்க வழக்கங்கள் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறையா இருக்குது. நீங்கள் எந்த பத்திரிக்கையாவது வாங்கி பாருங்கள், செவ்வாய்க்கிழமை கல்யாணம் நடந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்கள் எந்த இன்விடேஷன் வாங்கி பாருங்கள். அதே மாதிரி ஆலயத்தில் படிக்கும் போது ஆடி மாதத்தில் வரவே வராது, அந்த டைமில் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்காது. முதல் கல்யாணம் காணவர் கல்யாணமே செவ்வாய்க்கிழமை தான் நடந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் அதில் தெளிவாக போட்டிருக்கோம், 3ஆம் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ 3ஆம் நாள் வந்து செவ்வாய்க்கிழமை தான். அப்போ ஆண்டவர் அற்புதம் செஞ்ச முதல் கல்யாணமே செவ்வாய்க்கிழமை நடந்தது, உங்களுக்கு என்னடா பிரச்சனை பாருங்கள் எவ்வளோ. அப்போ எங்கேருந்து வந்தது? இப்போ சாதியம் அப்படி தானே, அங்கே கண்டுபிடிச்சது அதை இங்கே கொண்டாந்துட்டோம், அங்கே இருக்க மூட நம்பிக்கை இங்கே வந்துடுச்சு, அங்கே இருக்கிற எல்லாமே இங்கேயும் கொண்டு வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் விட்டுட்டோம். நமக்கு வந்து வெறும் கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே வாழ்ந்து கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே அப்படியே போயிடணும். அதுதான் இப்போ நான் வந்து வெளியே போய் இப்போ பாட்டு வாங்கி திட்டு வாங்கி அவன் என்ன அசிங்க அசிங்கமாக அனுப்புவான் மெசேஜ், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்து அவன் ஆண்டு ஒரு ஏற்றுட்டு வந்த உடனே நான் சர்ச்சு நடத்துகிறேன் வா நான் சொல்கிறேன், அதுக்கிட்ட எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ நல்ல சர்ச்சாக பார்த்து போங்கப்பான்னு தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் எல்லாம் வெளியே சாதி செல்ல போக மாதிரி நாங்கள் சாணியை ஊற்றுனாங்க அவர் மேலே, எத்தனை இடத்துல சாணி கரைச்சி ஊற்றிருக்காங்க, அவர் எவ்வளோ ஆத்மாக்களை கொண்டாந்தார், அதை வாங்கி சேஃபாக வச்சுட்டு நீங்கள் வாழ்ந்துன்னு இருப்பீங்க, நாங்கள் வெளியே போய் எல்லாம் சொல்கிறது நாங்கள். இதுதான் இன்றைக்கி ஊடகம்ன்ற பேர்லேயும் நடக்கிறது. ஊழியம் வந்து அட்டூழியம் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, ஊழியம் கிடையாது இப்போ வந்து அட்டூழியம். ஏன்னா அவங்க கிளம்பி போகிறது இந்த அட்டூழியம் மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு தான் என்னுடைய முயற்சி, நான் ஊடக மூலமாக நான் நிறையா அதை மற்றவங்களுக்கு சொல்லுறேன். மாறணும், மாறணும்னா திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி கிறிஸ்தவர்களெல்லாம் மதத்தை விட்டு வெளியே வரணும். மதத்தில் இருந்தால் இப்படி தான், ஆனால் எல்லா 99% போதகர்கள் மதத்தை தான் அவங்களுக்கு போதனை செய்கிறாங்க, ஆன்மீகத்தை சொல்கிறவங்க இல்லை. அதனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றதை விட கிறிஸ்தவ மதத்துக்குள் வரணும்னு, ஏன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறான். உங்கள் சர்ச்சில் இந்த வருஷம் எத்தனை சான்ஸ் ஆகும், இது என்ன கேட்கும்போதே உங்கள் சபையில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. சில சமயம் ஒரு மீட்டிங்கு பைப் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறான் ஒரே நேரத்தில், ஞான்சன் எடுக்கிறதுக்கு பைப் லைன் ஃபிக்ஸ் பண்ணி கொட்டுது தண்ணி, நின்றுட்டு அப்படி வெளியே வராமல் அந்த வீடியோ பார்த்து ஆச்சுமா, அப்படியே எனக்கு மனசே கஷ்டமாக இருந்தது. எப்படி போயிட்டோம் பார்த்தீங்களா, எந்த லெவலுக்கு?
அது டார்கெட். இந்த வருஷம் எங்கள் சர்ச்சில் 300 பேர், அதில் 300 பேரில் 30 பேராவது உண்மையாக ஆண்டவரை ஏற்றுட்டு வந்திருப்பானா? பிரியாணி பொட்டலத்துக்கு மீட்டிங் கூப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது எனக்கு தெரிஞ்சு நடக்குது சென்னையில் ஒரு இடத்துல பஸ் அனுப்பி கூப்பிட்டு வந்து பிரியாணி கொடுத்து அனுப்பிடுறது. அப்போ அந்த மாதிரி ஊழியங்கள் மத்தியில் இதுக்கெல்லாம் ஏற்படாது. சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறவர்களுக்கு செருப்படி தான். ஆனாலும் இதையும் பார்த்து மாறவங்க இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஒரு அம்மா வந்து நிறைய இருக்காங்க. என்னுடைய சத்திய தேடி படம் சீடியை வந்து வெத்தலைப்பாக்கு பழத்தோட கல்யாணத்தில் கொடுத்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பிராமின் பொண்ணு கிறிஸ்டியன் மாப்பிள்ள அந்த மாதிரி கல்யாணம் நடந்தது. 2 IT கல்யாணத்தில் அவங்க இதுலேயே கொடுத்தாங்க சீடிஸ் வாங்கி. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் வந்து அவருடைய சாட்சி சொன்னார், அவங்க சீடி கொடுத்துருக்காங்க. அந்த சீடி பார்த்துட்டு அவர் வந்து ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கோ, இவங்க ரொம்ப ஒரு 3 மாதம் பொறுத்து அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு, இவர் பார்த்தாரான்னு கேட்குறதுக்கு இவங்களுக்கு பயம், பேசாமல் வந்திருக்காங்க. அவர் படம் பார்த்துட்டார். எல்லாம் பேசி முடிச்சுட்டு போகும்போது ரெஸ்ட் ரூம் எங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ இவங்க வந்து அதை அங்கே இருக்குன்ட்டு போய், ஏய் லைட் போடு, லைட்லாம் போட்டாங்க, அவர் போயிட்டு வாங்க அண்ணாரான். இல்லை லைட்லாம் போட்டிருக்கு, தண்ணி கூட இருக்குது, போங்க அப்படின்னு. இல்லை இல்லை வாங்க எல்லோரும். இவங்களுக்கு என்ன, இப்போ டாய்லெட் போகிறாரு, ரெஸ்ட் ரூம் எதுக்கு நம்மளை கூப்பிட்றாருன்னு எல்லோரும் போனால் அவர் பூணில் கழட்டி ஃப்ளஷ் பண்ணிவிட்டு, அது வந்து எனக்கு அப்படியே இதுவாகிடுச்சு. அதை கேள்விப்பட்ட ஒரு ஆத்மா வந்தால் அது பல்லவரில் மிகுந்து. அதனால் நான் அதை பற்றி கவலைப்படல. என்னுடைய ஒரு படம் அது 17 லட்சம் 17 லட்சம் 20 லட்சம் கிட்ட செலவு பண்ணி எடுத்தாலும் 5 பேர் ரட்சிக்கப்பட்டானா அது எனக்கு போதும். அப்புறம் இன்னொன்று, அதாவது உங்கள் படங்களில் சில இடங்களில், வெகு சில இடங்களில் அந்த நாடகத்தன்மை, அதாவது திரைத்துறைக்குன்னு ஒன்று இருக்குது, நாடகத்தை அந்த இது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எது எந்த இடத்துல நாடகம் அதை குறிப்பிட்டு சொன்னால் தான் பதில் சொல்லுவீங்க. ஏன்னா நான் வந்து சீரியலில் விட்டு வந்தவன், சீரியலே எனக்கு பிடிக்காது. நான் சீரியல் இயக்கிய போதே நான் அதை பார்க்க மாட்டேன், அந்த எபிசோடு எதுவுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா நாடகத்தன்மையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவன், உலக சினிமாக்கள் பார்க்குறவன், விஷுவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவன், நாடகத்தன்மை வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தாலும் டயலாக் ஓரியன்டான சீனில் அது தேவைப்படுகிறது. அங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து என்னென்னா அங்கே வசனங்கள் தான். அதனால் அந்த இடத்த வந்து நான் கவலைப்பட மாட்டேன். விஷுவல் இம்பேக்டை விட்டுட்டு மெசேஜ் போய் ரீச் ஆகணுன்றதுனால அந்த மாதிரி பண்ணுவேன். வழி நீங்கள் எந்த படம் பார்த்தீங்கனாலும் சினிமா அந்த சினிமேட்டிக் எஃபெக்டில் தான் நான் பண்ணுவேன். எல்லா படம் ரெயின் எஃபெக்ட்டு இல்லாத படம் கிடையாது. அதெல்லாம் வந்து நாடகத்தன்மையே கிடையாது. அதெல்லாம் சினிமா அந்த இப்போ சாருகாசன் அவங்க விஷயம் 3 இடத்துல ரெயின் எஃபெக்ட், உண்மையிலேயே இயற்கை மேலே இல்லை இல்லை அது அது ஒரு எமோஷன். அது ரெயின் வந்து என்றைக்குமே வருது. அதனால எல்லா படத்துலேயுமே இருக்கும், நிறைய பேர் கேட்பாங்க. அந்த பார்த்துட்டே இருந்தாங்க, அப்பா ரெயின் வந்துச்சு, அது ஜெய ரமேஷ் படம் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஆனால் எல்லா படத்துலேயுமே அந்த ரெயின் எஃபெக்ட்டு இருக்கும் வைப்பேன். ஏன்னா அது அதே போல் மரணம் நிறைய பேர் கேட்குறாங்க. கிறிஸ்தவமே அது தானே, மரணம் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்தவத்தை சொல்லவே முடியாது. அதனால தான் நான் எல்லா படத்துலேயும் அந்த மரணம்ன்றதை வைக்கிறேன், பர்பஸாக தான் வைக்கிறேன், தெரிஞ்சு தான் வைக்கிறேன். ஆனால் அது வந்து என்னென்னா அடுத்து நமக்கு என்னன்றது சொல்கிறதுக்காக வைக்கிறேன். அதுதான் இது தவிர, அதாவது திரைப்படத்துறை தவிர இலக்கிய துறையில் நீங்கள் நிறைய இடங்களுக்கு போய் கடவுளை பற்றி கவிதைகள் அந்த மாதிரிலாம் வாசிக்கிறீங்க, புத்தகங்கள் எழுதுறீங்க, இதை பற்றி சொல்லுங்கள். எத்தனை புத்தகங்கள் எழுதுறீங்க? 6 புத்தகங்கள் எழுதியிருக்கேன் இது வரைக்கும். அதில் பிரசித்தி பெற்ற புத்தகமாக 2. பிரசித்தி பெற்றன்னா என்னென்னா எல்லாருக்கும் அதை ரீச் பண்ண, எல்லோரும் கேட்குறாங்க. மார்ஸ் மேடைன்னு ஒரு புத்தகம், அது வந்து 2 பதிப்பு வந்திருக்கு, நிறைய இடத்துல கேட்குறாங்க, நிறைய பேர் வாசிக்கிறாங்க. அது என்னென்னா பவுல் வந்து மார்ஸ் மேடையில் பண்ண பிரசங்கம், அத்தேனை பட்டணத்தில் அவர் பேசினார். அத்தேனை பட்டணத்தில் வந்து கிரேக்கர்கள் மத்தியில் அதே போல் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இடத்துல பேசினார். இந்தியாவும் ஒரு அத்தேனை தான், அதனால் இங்கே வந்து நம்ம பேசினா எப்படி பேசலாம்? அதாவது நான் இப்போ அடுத்த கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவர் ஒரு குறைவாக தான் பேசியிருப்பது நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை புத்தகமாக போடுற அளவுக்கு நீங்கள் விரித்து எழுதுனீங்க. ஏன்னா அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 16வது வசனத்துலேருந்து கடைசி முடிவு வசனம் வரைக்கும் உள்ளது தான். அதுதான் நான் கருத்தரங்க நிறைய இடத்துல 2 செஷன்லாம் பேசுவேன், மார்னிங் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன், 6 ஹவர்ஸ் நான்ஸ்டாப்பெல்லாம் பேசியிருக்கேன் இந்த மார்ஸ் மேடையை வச்சு. அதில் என்னென்னா உங்கள் புலவர்களிலும் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார்களேன்னு சொல்லுவார். எந்த புலவர்கள்? கிரேக்க புலவர்கள். அது புக்கை படிக்காமல் அவர் அதை சொல்லவே முடியாது.
அப்போ அவர் அந்த இலக்கியங்களெல்லாம் படித்து தான் நான் செய்தி சொன்னார்னா நீங்கள் ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க? நமக்கு ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்கு, எல்லாத்துலேயுமே இயேசு கிறிஸ்து இருக்கார், அதை சொல்லலாமேன்றதுனால தான் அந்த தலைப்பு வச்சு இந்த புத்தகம். இந்த புக்கில் எல்லாமே இருக்கும். பிற சமயத்தவருடைய நம்பிக்கை, அவங்களுடைய வழிபாடு, அவங்களுடைய கோயில், அவங்களுடைய சடங்குகள், அவங்களுடைய பண்டிகை, அந்த கடவுளின் பெயர், இதுக்கெல்லாம் விளக்கம். அப்புறம் எந்தெந்த இப்போ கோயில் சுற்றுறாங்களா அங்கே என்ன மந்திரம் சொல்கிறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்களா அப்போ என்ன மந்திரம் சொல்லணும், அதோடைய விளக்கம் என்ன, அது நம்ம பைபிளில் எங்கே சொல்லப்பட்டு. இப்படி கம்பேரிசனாக வந்து நிறைய விஷயங்கள் இருந்தால் இந்த புத்தகம் நிறைய பேருக்கு. நீங்கள் வந்து உங்கள் வெளியே போய் மீட்டிங் போட்டு பேசுனா கூட உங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் இருப்பாங்க இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள், அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காவது உதவும் இல்லையானதுனால அந்த புத்தகம். இன்னொரு புத்தகம் சார், இன்னொன்று வந்து என்னென்னா சித்தர்கள் கண்ட சிலுவை சித்தாந்தம்னு ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட ஒரு 45-50 பாடல்கள், சித்தர் பாடல்களில் பிப்ளிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பாடிய சித்தர்கள்லாம் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து என்ற பெயரை சொல்லி பாடின பாட்டே இருக்கு. இயேசு மதவாதிகள் இறந்த பின் கடைசியில் பாசம் வைத்தொருமிக்க பலரையும் எழுப்பிய நேசமிகு பாவத்தை நிராகரித்து மோட்சத்தில் வாசமிக வைக்கவே சர்வேசர் வரலும் உண்மையோ. சிவவாக்கியர் பாடல் இளமை பருவத்தில் பாடினா அப்படியே அந்த பசுமரத்தாணி போல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் மெதுவாக தான் இப்போ காலம் கடந்த பார்த்துருக்கு, அதை எப்படி மனனம் பண்ணி அதில் உள்ள ஆர்வம்? ஆர்வம் ஒன்று, எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த கொஞ்சம் நினைவு சாட்டம், ஆமாம் அது எனக்கு பிடிக்கும். இன்னொன்று வந்து எனக்கு பார்த்து சொன்னால் அதுக்கு இது இருக்காது, இம்பேக்ட் இருக்காது. நான் பார்த்து படித்தேன்னா அதை கேட்கணும், பார்க்காம சொல்லும் போது தான் அவங்களுக்கு அந்த, அதனால் அது எனக்கு குருநாதர் பாஸ்கர் தாஸ் ஐயா எனக்கு குருநாதர். இந்த ஏஜ்லேயும் அவரெல்லாம் வந்து என்சைக்ளோபீடியா, ஸோ அவர் கூட இவங்களோடலாம் சாது செல்லப்பா அவங்களோடலாம் ட்ராவல் பண்ணதுனால அவங்க கூட பயணித்ததில் எனக்கு கிடைச்ச அது ஒரு கிட்டத்தட்ட 40 அகவைக்கு மேல் தான் அதெல்லாம் மனப்படும். ஆமாம், ஆல்மோஸ்ட் 45 அப்புறம்தான். அதுக்கப்புறம் நிறைய படித்தேன், பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் பைபிளையும் யூஸ் பண்ணுவேன், இதையும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பாட்டில் பாருங்கள், அந்த செகண்ட் கமிங் பற்றியே சொல்கிறார், இயேசு மதவாதிகள் இறந்த பின் அப்படின்னு கிளியராக இயேசுன்ற வார்த்தையை குறிப்பிட்டு இருக்கு. போகர் சித்தர், போகர் சித்தர்னுவாங்க. இப்போ நான் அதை எழுதிட்டுருக்கேன், அது ஒரு ப்ரெசன்டேஷனு. போகர் சித்தர் வந்து இம்மானுவேல் சமாதி கண்டேன் அப்படின்னு எழுதியிருப்பார், நான் இஸ்ரேவேல் சென்றேன், இஸ்ரேவேல் சமாதி கண்டேன், இம்மானுவேல் சமாதி கண்டேன். அங்கே சீஷர்கள் போக்குவதும் வருவதுமாக, ரோமாபுரியிலே சீடர்கள் போக்குவதும் வருவதுமாக கண்டேன்னு எழுதுவார். அப்போ போகர் 7000 இப்போ இருக்குது, நீங்கள் அவங்க புக்கு ஸ்டால்லே இருக்கு அந்த புக்கு. ஆக நான் ஒன்று புதுசாக இதில் எழுச்சி சொல்ல, அந்த புத்தக பேஜ் நம்பரோடு என்னால் சொல்ல முடியும். அதனால் இது மறைக்கப்பட்ட உண்மை. இயேசு கிறிஸ்து இந்திய இலக்கியங்களில் பொதிந்து கிடக்கிறார், மறைந்து கிடக்கிறார்ன்றது ஆணித்தரமாக எடுத்து சொல்வதற்கான எல்லா தரவுகளும் நம்மகிட்ட இருக்குது. அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பல ஆண்டுகளாக ஆண்டவர் இயேசுவை பற்றிய செய்திகளே இல்லை, மறுபடியும் 30 வயசுக்குள்ள தான் வராங்க. இந்த இடைப்பட்ட நாட்களில் இந்தியாவில் இருந்தார்ன்ற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. அது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, உடன்பாடு இல்லை. சித்தர்கள்லாம் சொல்லும்போது அந்த தொடர்பு இருந்திருக்கலாம். சித்தர்கள் வந்து வேதத்தை வாசித்திருக்க கூடும்ன்றது தான் என்னுடைய இது. 2000 ஆண்டுகள் முன்னாலேயே இருந்ததுனால அவங்க வந்து, ஏன்னா நம்ம தமிழ் ஆராய்ச்சியாளர்களே வந்து 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு தான் சித்தர்களை சொல்கிறாங்க, அதுக்கு முன்னால் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சித்தர்கள் வந்து நீங்கள் அந்த குகையடி கழகம்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் இவர்கள் பிரபலமானார்கள்னே சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சித்தர்கள் வந்து பல விதத்தில் அவங்கள வெளிப்படுத்திக்கிட்டாங்க. ஒன்று வந்து இது வைத்தியம், சித்த வைத்தியம். இன்னொன்று வந்து என்னென்னா அந்த உலோகங்களில் பண்ணுறது, அது போன்ற விஷயம் ரசவாதங்கள்னு சொன்னால் அது. இன்னொரு ஆன்மீகம் என்று வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக ஓரிரை கோட்பாட்டில் தெளிவாக இருந்தாங்க. ஓரிரை கோட்பாடுனாலே முடிஞ்சு போச்சு, அது வேறு எங்கேயும் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது. அதே போல் பல சமய வழிபாடும் அவங்களுக்கு கிடையாது, உருவ வழிபாடும் அவங்க எதிர்த்தாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே சாடி பாடிய பாடல்கள்லாம் இருக்குது அதில், குதம்பி சித்திர பாடல், அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படியே நீடிய குரங்கை நெடிய பருந்தை வேண்ட பயன் வருமோ
குதம்பாய் வேண்டப்ப பாருங்க நீடி கருட சேவை அதை ஓப்பனாக சொல்றாரு. அது வந்து குதம்பை சித்தர் பாடல், நீடிய பருந்தை நெடிய குரங்கை வேண்ட பயன் வருமோ குதம்பாய் வேண்ட பயன் வரும். அது என்னுடைய இது கருத்தரங்கை நான் பண்ணுவேன், சித்தர்கள் கண்ட இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி 2 hours பேசுவேன். ஸோ அது போல் சித்தர் பாடல் பற்றி எழுதின அந்த புத்தகம் திருவார்த்தை துலாபாரம்னு ஒன்று, 52 தலைப்பில் கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி. அதில் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார், அழைக்கப்பட்டவர்கள் யார், திருவிருந்து என்றால் என்ன, ஞானஸ்நானம் என்றால் என்ன, யோனா என்றால் யார், நோவா என்பவர் யார், இதை மாதிரி கம்பேரிசனாக 52 தலைப்பில் ஒரு புத்தகம். அந்த திருவார்த்தை துலாபாரம் புத்தகம் இல்லாமல் மற்ற 2 கனி என்கின்ற ஒரு புத்தகம், அது ஆதிகாமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின சிஷ்டம் வரைக்கும் கனி என்பது அப்படின்னு அந்த ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இன்னொரு புத்தகம் வந்து விவிலிய ஒளியில் சித்தர் பாடல்கள் அப்படின்னு முதல் எழுதின முதல் பாகமாக அது ஒரு புத்தகம் இருக்குது. திரையில் பூத்த துளசி பூக்கள் அப்படின்னு ஒன்று, அது என்னுடைய படங்களை பார்த்துட்டு எங்களால் படம் பார்த்து பார்த்து எழுதிக்க முடியல, அதனால் அது ஒரு புக்காக இருந்தால் நிறைய போகிற இடங்களில் அந்த சபையெல்லாம் கேட்குறதுனால அது ஒரு புத்தகமாக, முக்கியமான காஸ்பல் சீன்ஸ் என்னுடைய படங்கள் இருக்கிறதெல்லாம் ஒரு புத்தகமாக பண்ணேன், அதனால தான் அது திரையில் பூத்த துளசி பூக்கள்னு சொல்லி அந்த புக்கு. அது மாதிரி மொத்தம் வந்து 6. இன்னொன்று வந்து சுவிசேஷம், கவி சுவிசேஷம் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பாகவே எல்லாமே சுவிசேஷத்தை அறிவிக்கிற மாதிரி அது ஒரு புத்தகம் உண்டு. ஸோ நூல்கள்னு பார்த்தீங்கன்னா 6 நூல்கள், எல்லாமே வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நற்செய்திய அந்த ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு புத்தகங்களை தான் நான் எல்லாமே எழுதிட்டு வரேன். அது உங்களுடைய நோக்கம், அதை வந்து நற்செய்தியை பரப்புவது, இதை இந்த எல்லையை அடைய வேண்டும், அப்படி அந்த எல்லையை தொட வேண்டும். எல்லையை அடையணும்னா முக்கியமாக நல்ல கேள்வி கேட்டீங்க, ஏன்னா ஆன்மீக படம் என்று கிறிஸ்தவ படங்களாக வரும்போது அது வந்து திரையரங்குகளை வராமே இருக்குது, வெளிநாடுலலாம் இருக்குது, இந்தியாவில் இன்னும் அது வந்து வரலை. ஏன் அப்படின்னா அதற்கு தயாரிப்பாளர் இல்லை, முக்கியம் அதுதான். பெரிய அளவில் படமாக்கணும், ஏன்னா முன்னாடி வந்தது அன்னை வேளாங்கண்ணி படம். ஆமாம், வந்தது இல்லை, அது கூட வந்து என்னென்னா கடவுள் சம்மந்தப்பட்ட படமாக வந்தது. நான் சொல்கிறது என்னென்னா இப்போ பக்தி பாடல்கள் வருது அப்படின்போது நாகதேவதைன்னு ஒரு படம் வருது, ராகவேந்திரான்னு ஒரு படம் வருது, ஐயப்பன் சாமிய சரணமையப்பான்னு ஒரு படம் வருது, அது பக்தரை பற்றிய படமாக வருது, சாமியை விட அந்த பக்தருடைய வாழ்க்கையில் நடந்தது வருது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அந்த பக்தர்களுடைய இப்போ சாட்சிகளே வந்து படமாக வரலாம். அதுக்கு முதல் காரணம் வந்து என்னென்னா அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டை எழுதுறவங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை. இன்னொன்று, திரைத்துறை வந்து கிறித்தவத்துக்கு எதிரானதுன்ற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் வீட்டில் மறைமுகம் அதனால் பார்த்துட்ருக்கோம், சீரியல் பார்க்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, படமாவது பெட்டர் என்ன கேட்டால், படமாவது உங்கள் சாய்ஸ், நீங்கள் இப்போ டிக்கெட் கொடுத்து போய் பார்த்தா தான் போகிறது. இது வீட்டுக்குள்ளே வர சாத்தம் எதுன்னா டிவி சீரியல் தான். அதை விட அழகாக அட்வைஸ் பண்ண வேறு எவனும் கிடையாது. ஒரு மாமியாரை எந்த அளவுக்கு நீங்கள் காலி பண்ணலான்னு ஐடியா கொடுப்பான், அதே போல் வறுமைகளை எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு புது 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 நியூ டெக்னிக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறது அதுதான். அதை உட்காந்து அப்படி பார்க்குறாங்கலாம். இந்த ஊடகத்தில் வந்து என்னென்னா ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க நிறைய பேர், கிறிஸ்தவ ஐஸ்வர்யவான்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முன்னே தயாரிப்பாளர்களாக மாற அவங்க விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்க வந்து சர்ச்சு கட்டுறதுக்கு காசு கொடுப்பாங்க, சினிமா எடுக்கிறது கொடுக்க மாட்டாங்க. கட்டடத்துக்கு காசு கொடுக்கின்ற தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ யோசிப்பாங்களேன், நான் நிறைய இடத்துல சொல்கிறது உண்டு, இப்போவும் அதை சொல்கிறேன். இதே சத்தியத்தை தேடி படத்தை நான் வந்து காஞ்சி மடத்துக்கு பண்ணியிருந்தேன், என்னுடைய ரேஞ்சே வேறு. இங்கே வந்து அதுக்கு அங்கீகாரம் இல்லை, அங்கீகாரம் இல்லை, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லை, எவ்வளோ பேர்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ரீச்சே வேறு, அதுக்கப்புறம் நிறையா. இப்போ வந்து நம்ம இப்படி கஷ்டப்பட்டுருக்கோம், அது இல்லை. இன்னொன்று, ஊடகத்தை வந்து ட்ரைனிங் பண்ணும் போதே பாட்டு எடுக்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாங்களே ஒழிய, இது போல் நற்செய்தி படங்கள் நற்செய்தியை சொல்லுவதற்கு அதுக்கு தயார்படுத்து நிறைய பேர் கூப்பிட்றேன், யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இந்த படங்கள் எடுப்பதற்கு 2 விஷயம் தெரியணும், சினிமாவும் தெரியணும், பைபிளும் தெரியணும். இப்போ இங்கே எப்படி இருக்காங்கன்னா பைபிள் தெரியாதவங்களாம் சினிமா எடுக்க வந்துடுறான், இல்லை வெறும் சினிமா எடுக்க தெரிஞ்சவன் பைபிள் தெரியாமல் வந்துடுறான், அதனால் வந்து இது ஃபெயிலியர் ஆகுது, தவறாக போய்விடுகிறது. அதனால் ரெண்டையும் படிங்க, ரெண்டையும் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன்.
ஸோ ஊடகத்தில் வந்து சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நற்செய்தி ஊழியத்திற்கு ஊடகத்தை பயன்படுத்துவதற்கு முன் வருகிறவர்கள் இல்லை. அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன், பெரிய பெரிய கிறித்தவ தலைவர்கள் கூட எல்லோருக்கும் தெரியும் நான் வந்து இது மாதிரி படம் பண்ணிகிட்ருக்கேன்றது தெரியும், அநேகர் என் படங்களை பார்த்துருக்காங்க. ஆனாலும் சரி, இப்போ மோகன்சிலாசரஸ் அண்ணன் மட்டும்தான் வந்து இது அவருக்கு நற்செய்தியில் இது இருக்கிறதுனால அவருக்கு 4 படம் பண்ணேன். ஆனால் அவங்களும் வந்து சாட்சியை தான் படமாக எடுக்கிறார்களே ஒழிய இந்தியர்களுக்கு இங்கே இருக்க பிற சமயத்தவருக்கு படம் எடுக்கணுன்றதுக்கு வந்து ஆதரவு அளிக்கிற மாதிரி யாருமே இல்லை. அது எனக்கு ஒரு மனக்குறை. வரும் நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? வரும், அந்த முயற்சியில் ஓடிட்டு தான் இருக்கேன். வரும், கண்டிப்பாக ஒரு நாள் வரும். என்னென்னா எனக்கு அடுத்து யார் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு கேள்விக்குறியாக தான் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் அதுபோல் யாரையும் இன்னும் சந்திக்கலை. அந்த ஸ்கிரிப்டில் வந்து அந்த இதோடு உள்ள அதுக்கு நிறைய பைபிள் தெரியணும். அதே நேரத்தில் ப்ரெசன்டேஷனும் வந்து அவங்கள அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு படம் பார்க்குற ஃபீலை க்ரியேட் பண்ணுற மாதிரி எடுக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருக்காங்கன்றது என்னுடைய கணிப்பு. நன்றி. இவ்வளவு நேரமும் இந்த நற்செய்தி பணியில் உங்களுடைய சாதனைகள், நீங்கள் சாதனை சொல்லலைன்னா கூட உங்கள் படங்கள் மூலம் ஏகப்பட்ட மக்கள் உள்ளே வந்திருக்காங்க. இந்த பணி தொடர்ந்து நடக்கணும்னு நாங்களும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.